Hi friends, welcome back to my channel. என்ன அப்படினா இதான் என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்றேன். சேனலோட நேம் வந்து இன்னைக்கு என்ன விருந்து. இந்த இன்னைக்கு என்ன விருந்து அப்படிங்கற ஒரு பேர் கேட்டவனே நீங்க நினைப்பீங்க only cooking தான் இருக்கும் அப்படினே. இது only cooking மட்டும் இல்ல, vlog ஆட்ட நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனல் வந்து ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை, கண்டிப்பா நீங்க எனக்கு ஆதரவு தரணும். அதுக்கு அப்புறமா என்ன அப்படினா என்னோட ஸ்லாங் கொஞ்சம் மாறுறத வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க இவங்க எந்த ஊரா இருக்கோ எந்த இடமா இருக்கோ. எந்த ஊர் அப்படின்னா நமக்கு வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நாகர்கோயில்ங்கிற ஒரு டவுன் தான். நான் வந்து மேரேஜுக்கு அப்புறமா இங்கே வந்து 12 வருஷம் ஆகுது. எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து அதாவது 7 வயசு குஞ்சு பிராயத்தில் இங்கே வந்துட்டாங்க. அம்மா அப்பா 2 தங்கச்சி ஹஸ்பண்டு இவ்வளோ 5 பேர் மாட்டி இங்கே வந்து வாடகைக்கு தாமசிச்சாங்க. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா பிள்ளைங்களெல்லாம் மாமியார் இங்கே தானே படிக்க வச்சாங்க. 2 பேரும் நர்சிங் படிக்க வச்சாங்க. அப்புறமா ஜோலியெல்லாம் டெல்லியில் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி. அப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு என்ன அப்படின்னா அவங்க 2 பேருமே பெண்ணுங்க 2 பேருமே வந்து தமிழ்நாட்டில் தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ ஹஸ்பண்டுக்கும் தமிழ்நாட்டு பெண்ணையே கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் ஒரு தரகர்கிட்ட இங்கே சொல்லி வச்சு அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆன இதானா. அதனால கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் கேட்பீங்க நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா மேரேஜா அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் வந்து லவ் மேரேஜ் ஒன்றும் கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஜீப் உண்டு. அப்போ இங்கேருந்து அங்கே வந்து ஜீப்பில் தான் வந்துகிட்டே இருப்பாங்க ஃபேமிலியோட. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பெண்ணு பார்க்கறதுக்கு வேண்டி வேறு 2-3 பெண்ணு பார்த்துருக்காங்க. யாருமே இஷ்டப்படலை. அப்போ சரி ஊருக்கு போகலாம், கேரளாவுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. 3 நாள் அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு 3 சென்ட்ரு இல்லை ஒரு வீடு உண்டு. அப்போ ஒரு 6 மாதத்துக்கு அப்படி வருவா வரதாட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து கான்ட்ராக்ட் பண்ணி செய்யறதுனால கட்டடப்படி கான்ட்ராக்ட் செய்யறதுனால ஆட்களும் அப்பப்போ அவசியப்படும், மேஸ்திரி அந்த மாதிரி. அப்போ அதுக்கு வேண்டி அங்கே வருவாங்க, வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அப்படி வந்து கொண்டு இருக்கிற இடத்துல தான் இப்படி தரகர்கிட்ட சொல்லி வச்சு அப்போ 3 பெண்ணு பார்த்த இடத்துல லாஸ்ட்டு அந்த தரகர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரே ஒரு பெண்ணு இருக்குது, மொதல் 3 பெண்ணு காணிச்சது வேறு தரகர், இந்த பெண்ணு இந்த என்ன காணிச்சது வந்து என்ன ஒரு தரகர். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு பெண் இருக்குது, இந்த ஒன்றையும் மாத்திரை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போங்க அப்படின்ட்டு. அப்போ சரி ஒன்று பார்ப்போம். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க எனக்கு இஷ்டப்பட்டால் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அந்த மாதிரி. அப்போ வந்து பார்க்க வந்தாங்க. பார்த்த உடனே எனக்கும் கொஞ்சம் இஷ்டப்படுறது தான். என்ன அப்படின்னா எனக்கு வந்து கட்டடப்பணியே எனக்கு இஷ்டப்படாது, பின்ன டிரைவர் வேலையை எனக்கு இஷ்டப்படாது. அப்போ அதனால நான் வேண்டாம் வேண்டாம்னு தான் நான் சொல்லி வச்சுருந்தேன். அப்போ இப்போ வரதான் லாஸ்ட்டாக வரதான் இவங்க தான். இனி பார்க்குறதுக்கு எனக்கு வந்து நான் நல்ல ஹைட்டு. அப்போ எனக்கு வந்து என்ன விட கொஞ்சம் ஹைட்டான ஹஸ்பண்டு தான் வேணும் அப்படின்னு. அப்போ வந்து பார்க்கும்போது என்னோடய ஹைட்டு அது கன்ஃபார்ம் ஆகி பின்ன வந்து கான்ட்ராக்ட் வேலையை எடுத்து செய்யணும். நிறைய பேரை வச்சுலாம் கான்ட்ராக்ட் வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு ஆனவுடனே சரி ஓகேன்னுட்டு அப்படி ஃபிக்ஸ் ஆகி அதாவது ஒரு ஏப்ரல் 20ஆம் தேதி என்னமோ பார்க்க வந்தாங்க. ஏப்ரல் 28ஆம் தேதி வந்து பூ வைக்க வந்தாங்க. மே 28ஆம் தேதி வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. மே 28 மேரேஜ் ஆகி மே 29ஆம் தேதி நாங்கள் கேரளாவுக்கு வந்துட்டோம். வந்து அன்று ராத்திரி இங்கே ரிசப்ஷன்லாம் நடந்தது, அதெல்லாம் நல்லா கிராண்டாக நடந்தது. அதுக்கப்புறம் இங்கேயே ஸ்டே ஆகிட்டோம். இங்கே வந்து அவங்களுக்கு 2 நல்ல வீடு ஒன்று இருந்தது, சொந்த வீடு. பின்ன எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்தில் அடுத்தல 2 பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வீடு வித்துட்டோம். வீடு வித்துட்டு மாமனார் மாமியாருக்கெல்லாம் 60 வயசு ஆன உடனே அவங்களுக்கு வந்து சொந்த நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து சொந்த நாட்டுக்கு அவங்க போயாச்சு. இப்போ போய் 8 வருஷம் அங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்பு மாமியார் இறந்துட்டாங்க, ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி. இப்போ மாமனார் அங்கே தான் இருக்காரு. இங்கே வந்து நாங்கள் ஸ்டே இங்கே தான், நான் எங்களுக்கு போக முடியாது. என்னென்னா பிள்ளைங்க இப்போ 6ஆம் கிளாஸ் படிக்காங்க, 4ஆம் கிளாஸ் படிக்காங்க. அப்புறம் ஒரு அஸ்வின் இருக்கான், அவன் வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கான். இப்போ கொரோனா டைம்னால எல்லாருமே வீட்டில் தான் அடங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா பிள்ளைங்க வந்து பக்கத்தில் தான் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஸ்கூலில் படிக்க போவாங்க. நான் தான் காலையில் கொண்டு பிள்ளைங்களை வண்டியில் தான் ட்ராப் பண்ணேன். நாங்கள் 4 பேரும் வண்டியில் போவோம். ஹஸ்பண்டு காலையிலேயே சைட்டுக்கு போயிடுவாங்க காரில். அப்போ சம்டைம் வந்து நான் காரில் ட்ராப் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ அந்த டச்செல்லாம் விட்டு போச்சு. 1 வருஷம் ஆயிட்டலாம். அப்போ அதனால் இனி என்ன 2 மாதத்தில் இங்கே வேக்சின் எல்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால 2 மாதத்தில் ஸ்கூல் திறக்கிறதுக்குள்ள சான்ஸ் உண்டு. அப்படி இருக்கும்போது நான் தான் வந்து ட்ராப் பண்ணணும் அந்த மாதிரி. பின்ன வந்து இப்போ வந்து நாங்கள் வீடு வித்துட்டோம்னு சொன்னோம். வீடு வித்து பெண்களை கட்டி கொடுத்தாச்சு நாத்துணெல்லாம். இப்போ வந்து திருப்பி நாங்கள் ஒரு 7 சென்ட் மனை வாங்கியிருக்கோம். அதில் வந்து 2 தொட்டியாக இருக்கும். ஒன்று கீழே தொட்டி ஒரு 2 சென்ட், மேலே தொட்டி வந்து ஒரு 5 சென்ட். இப்போ கீழே தொட்டியில் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு சின்ன வீடு வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் மார்க்க வீடு நாங்கள் வச்சுருக்கோம். இது மேலே தொட்டியானா இருக்குது. அதில் வந்து ஒரு நல்ல வீடு வைக்கணும், 2 நல்ல வீடு வைக்கணும்னு பிளான் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அது வந்து எப்படியும் ஒரு 6 மாதம் ஆகுது.
ஆகும் அந்த மாதிரி நடந்துட்டுருக்குது. அப்புறமா இப்போ என்ன அப்படின்னா கொரோனா டைமில் கொஞ்சம் வேலைகள்லாம் ஸ்டாப் ஆகி அந்த அங்கே இருந்தது அப்படி இருந்தது. இப்போ பரவாயில்ல, ஹஸ்பண்டுக்கு ஜாப் எல்லாம் குழப்பம் இல்லை, சைட்டுக்கெல்லாம் போயிட்டு எடுத்து இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம குக்கிங் வரும். குக்கிங் வந்து எனக்கு மேரேஜ் ஆகி நான் வரப்போ எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரியாது. என்ன அப்படின்னா வீட்டில் அம்மா அப்பா அம்மா வந்து சமையல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், நம்மளாம் வந்து செய்திடலாம், ஃபிஷ் கறி வச்சிடலாம், வெறுங்கறி ஒரு வெறுங்கறி வைப்பாங்க அது வச்சிடலாம், அவியல் வச்சிடலாம், இறச்சி வச்சிடலாம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து அது ப்ராசஸில் வரும்போது தான் நமக்கு வந்து ஒரு நர்வஸாக இருக்கும், முடியுமா முடியாதா அந்த மாதிரி. பின்ன வந்து இங்கே மாமியார் வீட்டுக்கு வரும்போது மாமியார் வந்து நல்ல வெரைட்டியெல்லாம் கறி வைப்பாங்க. நான் வந்து எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்துட்டே கிடையாது, பிரியாணியெல்லாம் செய்துட்டே கிடையாது. ஆனால் இங்கேருந்து மாமியார் எல்லாமே செய்வாங்க. அப்போ அதை கிட்ட நின்று பார்த்து பார்த்து நானும் செய்ய படிச்சுக்கிட்டேன். அது ஒரு நல்ல காரியம். அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா எப்படி நான் யூடியூப்புக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படின்னா, நான் வந்து யூடியூப் சேனல் வந்து எனக்கு வந்து யூடியூப்பில் சேலரி வாங்குவாங்க அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு விடவே வீட்டில் வந்து துணியெல்லாம் நல்லா துவச்சி எடுத்து அயன் பண்ணக்கூடியதில் அயன் பண்ணி எடுத்து, அதுக்கப்புறமா லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ஒரு 1.5 மணிக்கு நமக்கு ஒரு 1.5 ஒரு 2.5-3 மணி வரை எனக்கு ஒரு பிரேக்கு கிடைக்கும். அந்த நேரம் சும்மா செல்லை வச்சு நொண்டி நொண்டி இருப்பேன், என்னெல்லாம் இருக்குது அந்த மாதிரி பார்த்து பார்த்து இருப்பேன். அப்போ வந்து குக்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்போ குக்கிங்கை பார்த்துட்டே இருப்பேன். அப்போ தான் ஒரு நல்ல பிரபலமான ஒரு சேனல். அப்போ அவங்க வந்து சப்ஸ்கிரைபர்லாம் குறைவாக தான் இருந்து, ஆனால் அவங்களுக்கு வாய்ஸ் எனக்கு நல்லா பிடிக்கும். அந்த சேனல்லாம் பார்த்து பார்த்து அவங்க வந்து சேலரி வாங்கினதை ஒருக்க வந்து இதில் சொன்னாங்க. நான் வந்து சேலரி வாங்கிட்டேன், இந்த எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்போ தான் எனக்கு மண்டைக்கு ஏறிச்சு, ஓ அவங்களும் வந்து இதே போல் டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு கையில் பிள்ளை ஆயாச்சு, அவங்க வந்து துபாயில் எங்கே இருக்காங்க பிள்ளை ஆயாச்சு, அப்போ வந்து ஜாபுக்கு போக முடியாது, அப்போ இந்த யூடியூப் சேனல் தொடங்கி இதில் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஓ நம்மளும் அப்போ இது போல் செய்யலாம், அப்போ யூடியூப் ஒன்று இந்த மாதிரி அப்லோடெல்லாம் செய்தால் சேலரி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு திங்கிங் எனக்கு வந்தது. அப்போ அது வந்து நான் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன், நானும் ஒரு சேனல் தொடங்கினேன். ஹஸ்பண்டு சொன்னாங்க சேனல் தொடங்குறியா, வேண்டவே வேண்டாம் அங்கே அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ லாஸ்ட்டில் ஒரு மாதம் டைம் கேட்டுகிட்டே இருப்பேன், நான் வாரத்துக்கு ஒருக்கையாவது கேட்டுட்டே இருப்பேன், ஒரு பெர்மிஷன் தாங்க. நான் முகத்தை ஒன்றும் காணிக்க மாட்டேன், உங்களை யாரும் காணிக்க மாட்டேன், ஒன்லி குக்கிங் மட்டும் நான் அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பேன். அதில் லாஸ்ட்டில் ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் சொன்னாவ, நீ சொல்லது போல் குக்கிங் மாத்திரம் செய்துக்க, உன் முகத்தை நீ காணிக்கணுமா, நீ எப்படினாலும் காணிச்சிக்க, என் முகத்தையும் என் பிள்ளைகளுக்கு முகத்தையும் நீ காணிக்கவே கூடாது அப்படின்ட்டாங்க. ஐயோ அப்பா நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ஒரு ஜெனி உலகம்னு ஒரு சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது இப்போ ரன்னிங்கில் போயிட்டு தான், ஒரு ஸ்லோ தான், நார்மலாக போயிட்டே இருக்குது. அதில் ஃபுல் குக்கிங் அப்புறம் பிளாகு அந்த மாதிரிலாம் உண்டு. சரி என்ன ஒரு சேனல் தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்து இன்ட்ரோ நான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா அந்த சேனல் வந்து ரன்னிங்கில் போயிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஜெனி உலகம்னு சொல்லும்போது ஃபுல் குக்கிங் அதுக்கப்புறம் பிளாகு அந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கேன். அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன்னால சரி சைடில் இன்னொரு சேனல் நம்ம தொடங்கி பார்ப்போம், மக்கள் நமக்கு ஆதரவு தாராங்களா என்ன பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் தான் இது செகண்டாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஆதரவு தரணும். அதனால எனக்கு வந்து என் ஸ்லாங் வந்து நான் இங்கே 12 ஆகி, அப்போ நான் வந்து ஒரு 4-5 6 சும்மா தமிழ் தான் பேசிகிட்டே இருப்பேன். அப்புறம் பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் மிஸ் எல்லாம் சொன்னாங்க நீங்கள் வந்து மலையாளம் பேச தொடங்கணும், ப்ரனன்சியேஷன்லாம் நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும், பிள்ளைங்களுக்கு வந்து இங்கே உள்ள ப்ரனன்சியேஷன் வரப்போ தான் அதுக்குள்ளே ஸ்பெல்லிங்கெல்லாம் நமக்கு ஆட் பண்ணி கரெக்டாக நமக்கு எழுத முடியும், அதனால நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் நாங்கள் தீர்மானம் எடுத்தோம், ஒரு ஹஸ்பண்ட்டே நீங்களே வீட்டில் தானே மலையாளம் பேசுங்க நானும் பேசுகிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணி மலையாளம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் மலையாளம் ஆயிரு. இப்போ நாம் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரும்போது கல்யாணம் ஆகி இங்கே வரும்போது பெண்ணை சும்மா பார்க்கறதுக்கு வேண்டிய அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் வந்தாலும் எனக்கு பேசவே தெரியாது, சிரிச்சுட்டு அப்படி இருந்துட்டேன். நான் ஹஸ்பண்ட் சொல்ல, ஐயோ எனக்கு நாணக்கேடாட்டு இருக்குது அந்த மாதிரி சொன்னேன். ஹஸ்பண்ட் சொல்ல, ஒன்றும் சொல்லண்டா நீ, எதாவது கேட்டாங்கன்னா அப்படி சிரிச்சிட்டு. அப்போ பின்ன எங்கள் மாமியாரும் பக்கத்தில் தானே இருப்பாங்க, அவங்க எல்லாம் பார்த்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு 6 அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு ஓ இப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் நமக்கு மனசிலாச்சு. நம்ம நினைப்போம் மலையாளம் வந்து ரொம்ப ஈஸி, தமிழை போல தான் அப்படின்னு நினைப்பான். இல்லை என்ன அப்படின்னா ப்ரனன்சியேஷன் ப்ராப்ளம் வருது, நமக்கு வந்து மரம்
மழை இதெல்லாம் வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம நான் என்ன தான் நம்ம மலையாளம் பேசினாலும் என்ன ரெண்டு சென்டென்ஸ் பேசுறதுக்கு முன்னே நீ தமிழ் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரி. ஆனால் ஹஸ்பண்டுக்கு அப்படி இல்லை, அவங்க இங்கேயே வளர்ந்ததுனால இங்கேயே படித்ததுனால அந்த ப்ரனன்சியேஷன்லாம் மாற்றம் வந்து அவங்கள கண்டே பிடிக்க மாட்டாங்க. ஆனால் என்ன வந்து உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரி. அதனால ஸ்லாங் வந்து இந்த மாதிரி. இப்போ எனக்கு வந்து யூடியூப் தொடங்கிறதுக்கு மெயின் காரணமாக ஒன்று உண்டு, என்னுடைய ஸ்லாங் வந்து நல்லா டவுன் ஆயிட்டு, என்ன தமிழ் எல்லாம் மறக்க ஆயிட்டு. நான் ஒரு மேரேஜுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேரேஜுக்கு அட்டன் பண்ணதுக்கு வேண்டி நாங்கள் போயிருந்தோம் ஃபேமிலியில். அங்கே வந்து எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஸ்லாங்கை வந்து எனக்கு பாஷையை வச்சு கிண்டல் பண்ண தொடங்கிட்டாங்க சொந்தக்காரங்கெல்லாம். அப்போ நான் சொன்னேன், நான் பேசும்போது அப்படி வரும், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. இல்லை நீங்கள் வேணும்னு பேசுகிறீங்க, நாங்கள்லாம் வெளிநாட்டில் இருந்தோம், ஒருத்தங்க ஒரு தங்கச்சிக்க புருஷன் சொல்கிறாரு, நாங்கள் வெளிநாட்டில் இருந்தோம், அங்கே ஹிந்தி உண்டு, எல்லா பாஷையும் உண்டு, நாங்கள் இங்கே வரும்போது சேர்ந்து தமிழில் தானே நாங்கள் பேசுவோம், உங்களுக்கு என்ன அப்படின்னு. அப்போ தான் எனக்கு மனசிலாச்சு, ஓ நம்ம எனக்கு தெரியும் இங்கே உள்ள என்ன ரிஸ்க்குன்னு, என்னென்ன பிள்ளைங்களுக்கு வேண்டி நம்ம மலையாளத்தில் அப்படியே வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ தான் மனசுக்கு நினச்சேன், ஒரு யூடியூப் ஒன்று தொடங்கி யூடியூப்பில் வந்து நம்ம ஃபுல் தமிழ் தான் பேசணும். அப்போ அதுக்கு ட்ரை பண்ணி இப்போ பாருங்கள், நிறைய தமிழ் தான் வந்துட்டுருக்கு. எனக்கு அந்த ஸ்லாங்கு லேசன் நம்மளுக்கு அப்படி வந்தாலும் இது எவ்வளவு பெட்டர். இது வந்து ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வருஷமாக நான் அந்த ஸ்லாங்கு மறக்காமல் நம்ம தமிழை நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். நல்லா கஷ்டப்பட்டு தான் நான் அந்த தமிழ் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், இல்லைன்னா நல்லா அப்படி இந்த ஒரு மாதிரி பிளர் ஆகி அப்படி போனது போல் இருந்தது. அதனால இப்போ எனக்கு தமிழ் ஓகே ஆயிட்டு. பிள்ளைங்களுக்கும் இப்போ ஒரே இன்ட்ரெஸ்ட், அம்மா எங்களுக்கு தமிழ் இதெல்லாம் அஷரம் மீன்ஸ் தமிழ் ஸ்பெல்லிங்கெல்லாம் எங்களுக்கு படித்து எடுத்து தாங்க அந்த மாதிரி. அதனால எழுத்தெல்லாம் அவங்களுக்கு படித்து கொடுக்கணும். ஒரு 10th கிளாஸுக்கு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இது பண்ணி இப்போ தான் முத்தவ 6 படிக்க, கண்டிப்பாக அவளுக்கும் வந்து படித்து கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரடக்ஷன் வந்து இதோட ஃபினிஷ் ஆக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தாருங்க, ஆதரவு தாருங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு இஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னா இதுவரை வரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே, பாய்.